உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இந்த இலக்குதல் என்னும் சொல்லை நாம் காண்போம். துலக்குதல் விலக்குதல் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இலக்குதல் என்பதை இலக்கியங்களிலே நாம் காண்கிறோம். இலக்குதல் என்றாலே எழுதுதல் என்றுதான் பொருள். அதாவது ஒரு ஆணியிலோ பிற பருவிலோ ஓலைச்சுவடியிலே குத்தி எழுதுவார்கள், செப்பு பட்டயங்களிலே பொறிப்பார்கள். அதுக்கு இலக்குதல் என்று பெயர். இல் என்ற சொல்லே துளையிடுவதல்லவா? எனவே அதாவது இலக்குதல் என்ற சொல் எழுதுகின்ற மேற்பரப்பிலே, அது செப்பு பட்டயமாக இருந்தாலும் ஓலைச்சுவடியாக இருந்தாலும் மரத்திலே கல்லில் பொறிப்பதாக இருந்தாலும் இலக்குதல் என்று சொல்வார்கள். ஒரு கீரல் அல்லது பள்ளம் ஏற்படுத்தி எழுதுவதுதான் இலக்குதல். இந்த இலக்குதல் என்ற சொல்தான் இந்திய மொழிகள் அனைத்திலும் லிக்னா என்று வழங்கப்படுகிறது. வட இந்தியாவிலே எழுதுவதற்கு லிக்னா என்பது தான், வேறு சொல்லே கிடையாது. அது மேலையாரிய மொழிகளிலோ உலக மொழிகளிலோ இல்லை. தமிழ்ச்சொல் இலக்குதல் தான் இந்தியா முழுவதும் எழுதுவதற்குரிய சொல்லாக இருந்திருக்கிறது என்று பலரும் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இலக்குதல் என்னும் சொல் லிக்னா என்று மாறுவதற்கு முன்பு லக் என்று தெரிந்திருக்கிறது. அந்த லக்கு குஜராத் மொழியில் இன்றும் இருக்கிறது. வட இந்தியர்களெல்லாம் லிக்னா என்று சொன்னால் குஜராத் மொழியில் மட்டும் லக்னா லக் என்று சொல்கிறார்கள். அப்போ இலக்குதல் என்ற சொல் லக் என்று குஜராத்திலே மாறி அதன் பிறகுதான் லிக் என்று பல மொழிகளிலே மாறியிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த இலக்குதல் என்ற சொல் ஏன் எழுதுதல் இருக்கும்போது இலக்குதல் ஏன் வந்தது? எழுதுதலே இருந்திருக்கலாம் அல்லவா என்று நீங்கள் கேட்கலாம். எழுதுதல் என்றால் ஒரு வண்ணத்திலே தோய்த்து எழுதுகின்ற பரப்பிலே கீறல் விடாமல் ஒரு தோலின் மீதோ துணியின் மீதோ பானையின் மீதோ எழுதுவது தான் எழுது. அது ஓவியம் வரைதல் என்று பொருள். எனவே மையில் தோய்த்து எழுதினால் எழுதுதல், ஒரு ஆணியிலோ இப்போ எழுதுகோளாலோ கீறி எழுதினால் அது இலக்குதல். பழங்காலத்தில் செப்பு பட்டைகளும் ஓலைச்சுவடிகளும் எழுதுவது தான் அது அதிகம். அதுதான் இலக்குதல் என்ற சொல் இந்தியா முழுவதும் பரவியது. பழங்காலத்திலே கண்ணெழுத்தாளர் கோலெழுத்தாளர் இரண்டு வகையாக உண்டு. எழுதுகிற பரப்பிலே கீரல் விரும்பு எழுதினால் அவர்களாம் கண்ணெழுத்தாளர்கள். மேலே வண்ணத்திலே தோய்த்து கீரல் விடாமல் ஒரு பானை மீதோ துணி மீதோ எழுதினால் அவர்கள் வந்து கோலெழுத்தாளர்கள், எழுதுகோளால் எழுதுபவர்கள். இந்த ஒரு காலத்தில் என்ன ஆயிற்று, பனை ஓலையும் செப்பு பட்டை மீதும் மாறிப்போய்விட்டது. எல்லாரும் ஒரு துணியின் மீதோ தோலின் மீதோ தொடங்கினார்கள். அப்போ இந்த கீறி எழுதுகின்ற எழுதுகோளால் எழுதுகின்ற எழுத்தாணியால் எழுதுகிற வழக்கம் போய்விட்டது, இலக்குகிற பழக்கம் போய்விட்டது, எழுதுகிற பழக்கம் வந்தது. எழுதுதல் என்றால் மயில் தோய்த்து எழுதுகிற பழக்கம் வந்தது. அதுதான் இலக்குதல் என்ற சொல். பின்னால் வழக்கு அழிந்தது, அந்த காலத்திலே வழக்கு ஊன்றியது. இலக்குதல் என்ற சொல் ஒன்றே, இது சிந்துவெளி நாகரிக காலத்திலிருந்தே ஒன்றன் மீது கீறி எழுதுகின்ற வழக்கம் இருந்தது. அதுதான் பழைய தமிழ் வழக்கம் என்று தெரிகிறது. அதையே செத்துதல் செதுக்குகள் என்றும் சொல்வார்கள். ஒரு மரப்பட்டையின் மீதோ கல்லின் மீதோ செதுக்கி எழுத்துக்களை எழுதுவார்கள். செதுக்குதல் என்ற சொல்தான், செதுக்கு என்பது சதுவு என்று தெலுங்கிலே மாறியது. சதுவுன்னா படி, படிப்பு. எனவே எழுதுகின்ற சொல் படிப்புகிற பொருளிலே பின்னால் வந்துவிட்டது. சதுவுட்டா என்றாலே படித்தல் என்று இப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் அது செது என்ற சொல் கற்களிலேயே பிறவற்றிலேயோ கல்லை செதுக்கி பொறித்தல் என்று பொருள். எனவே செதுக்குதல் என்பதும் இலக்குதல் என்பதும் கீறி பள்ளம் விழுமாறு எழுகின்ற ஒரு பழைய வழக்கத்தை உடையது என்றும், இந்திய மொழிகள் அனைத்திலும் இந்த சொல்தான் வழக்கத்தில் இருப்பதனால்தான் இந்தியா முழுவதும் தமிழ்தான் பேசப்பட்டது என்பதையும் அறிய முடிகிறது.